ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள், எனது நேசர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு மூன்று விஷயங்களை வசியத் செய்தார்கள் என்பதாக சொன்னாங்க. முதலாவது, ஒவ்வொரு மாதமும் மூன்று நஃபில் நோன்புகளை நோற்பது. சுபஹானல்லாஹ். அதாவது பிறை 13, 14, 15 ஐயாமுல் பீத் என்பதாக சொல்லுவாங்க. இரண்டு, லுஹா தொழுகை குறைந்தபட்சம் 2 ரக்அத்தாவது தொழுவது. மூன்றாவது, தூங்கும் முன் வித்ர் தொழுது கொள்வது. இந்த மூன்று விஷயத்தையும் எனது நேசர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு வசியத் செய்தார்கள் என்பதாக ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள். இந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃபிலே பதிவாக இருக்கிறது. எனவே இந்த விஷயம் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் செய்து கொள்ள வேண்டும். முதலாவது, ஒவ்வொரு மாதமும் மூன்று நோன்புகள் நோற்பது, சுன்னத்தான நோன்புகள். இரண்டாவது, லுஹா தொழுகை குறைந்தபட்சம் 2 ரக்அத்தாவது நம்ம தொழுது கொள்வது. மூன்றாவது, தூங்கும் முன் வித்ருடைய தொழுகை, அதாவது இஷாக்கு பிறகு வித்ருடைய தொழுகை எப்படியாவது தொழுது கொள்வது. இந்த மூன்று விஷயங்களிலும் நாமும் அமல் செய்ய வேண்டும். வல்ல ரஹமான் நம் அனைவருக்கும் இந்த மூன்று விஷயங்கள் மீது அமல் செய்யக்கூடிய பாக்கியம் தந்தருள்வானாக. ஆமீன்.